ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சிஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விட்டமின் சி சத்து உள்ள முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு முருங்கைக்காவை இந்த மாதிரி வெட்டி நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கலாம். கொஞ்சோண்டு அரைச்சி எடுத்துருக்க தேங்காய் விழுது, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கடுகு உளுந்து முறுப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே ஒரு கடையை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்து மறுத்து சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனேமோ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக தந்துட்டோம். இதான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு இது தேவையான உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதோட மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இப்போ இதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம். இதை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாஸ் எல்லாமே வந்து முருங்கைக்காயோட வந்து நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதே இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் விழுது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம். இதான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் விழுது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அந்த தேங்காய் விழுது வந்து இந்த காயோடு வந்து நல்லா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. நம்மளுக்கு வந்து தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம சிம்மில் வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தண்ணி சேர்த்தோம். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்திருக்கு பாருங்கள். இந்த கொதி வரும்போது நம்ம வந்து 10 நிமிஷம் அடுப்பை சிம்பிள் வச்சிடலாம். எதுக்கு சிம்பிள் வைக்கணும்னா, முருங்கைக்காய் வந்து வேகணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கடாயில் வைக்கல, குக்கரில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு விசில் கிட்டே வச்சு எடுத்துருங்க. ஒரு விசிலுக்கு மேலே வச்சு எடுத்தோன்னா முருங்கைக்காய் வந்து குழையிற மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. நான் வந்து இன்றைக்கி வந்து கடாயில் வைக்கிறதுனால 10 நிமிஷம் சிம்பிள் வச்சுக்கிறேன். சிம்பிள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 10 நிமிஷம் சிம்பிள் வச்சுருந்தோம். முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு, குழையவும் இல்லை. நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காயில் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த முருங்கைக்காய் வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப சத்தானது. இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து உணவோடு வந்து சேர்த்துக்கணும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரின்சிஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் தமிழ் மண்ணின் சுவை உலகமெங்கும் பரவட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.